இந்த உலகத்துல முக்கியமா இந்தியர்கள் கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கிற, ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்கிற எல்லாரும் அதிகமா பயப்படுறது சனி பகவானுக்கு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏழரை சனியா அவர் நம்மளை பிடிக்கிற நேரத்துல நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு அவர் கொடுக்கற தண்டனை அப்படி. 80 வயசு வரைக்கும் வாழக்கூடிய சராசரியான மனிதனோட வாழ்க்கையில 7.5 சனி 3 தடவை வரும். எந்த கோயிலுக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் அவரோட தீர்ப்பு நேர்மையா தான் இருக்கும். எந்த பரிகாரத்தையுமே அவர் கணக்குல ஏத்துக்கவே மாட்டாரு. அப்பேற்பட்ட சனி பகவான் வாயு புத்திரனான ராமனோட தீவிர பக்தரான அனுமன் கிட்ட இருந்து விட்டா போதுன்ற அளவுக்கு ஓடி இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்றதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சரி, நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமாயண புராணம் உண்மையில் நடந்து கொண்டிருந்த காலம் அது. ராமாயணத்தில் ராமனின் தீவிர பக்தனாகவும் ராமாயண போரில் வானரப்படை தலைவனாகவும் வருபவர் தான் நம்ம வாயு புத்திரனான ஹனுமான். ராமன் சீதை இலங்கையிலிருந்து மீட்டுட்டு வரலான்னு யோசனை பண்றாரு. அதுக்காக வேண்டி தமிழ்நாட்டின் எல்லையான ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு கடல் வழியா ஒரு பாலத்தை கட்டலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. ராமனோட எண்ணத்தை சொல்லாமலே புரிஞ்சுக்கிற ஹனுமான் இலங்கை செல்ல ராமனுக்கு உதவலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. வாயு புத்திரனும் வானரப்படையின் தலைவனுமான ஹனுமான் தன்னோட படையில இருக்கிற மற்ற வானரங்கள் கிட்ட அருகில் உள்ள மலைகளிலும் மற்ற பகுதிகளிலும் கிடைக்கிற பாறைகளையும் கற்களையும் பேர்த்து கொண்டு வந்து கடல்ல ஒண்ணு மேல ஒன்னா போட்டு பாலம் ஒன்னா அடுக்கும்படி ஆணையிடுறாரு. வேலையை ஆரம்பிக்கலான்னு போற நேரத்துல சூரிய புத்திரனான சனி பகவான் வந்து ஆஞ்சநேயர் முன்னாடி தோன்றாரு. அவரை கண்டதும் ஆஞ்சநேயர் மிகுந்த எரிச்சலுடன், நீ ஏன் இங்கு வந்தாய், உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றார். அதற்கு சனி பகவான் அன்றாட மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து அவர்களுக்கான பலனையும் தண்டனையும் அளிப்பவன் நான். என்னுடைய வேலை இதுதான். இன்று உன்னுடைய கணக்கு. இன்றிலிருந்து 7.5 வருடம் நான் உன்னுடன் தான் இருக்க போகிறேன். இன்று இப்பொழுதே உன்னை பிடித்தாக வேண்டும் என்றார் சனி பகவான். இதை கேட்ட அனுமன், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், நான் இப்ப ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். ராமனையும் அவரோட பதிவிரதயமான சீதையையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்க ஒரு புண்ணிய காரியத்துல ஈடுபட்டு இருக்கோம். அதனால நீ தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாம போறியா அப்படிங்கிறாரு அனுமான். இதை கேட்ட சனி பகவான், அதெல்லாம் முடியாது. இந்த பூமியில பிறப்படுத்த அனைவரும் செய்த நன்மை தீமைக்கான பலனை அனுபவத்தே ஆக வேண்டும். சலுகை என்பதெல்லாம் கடவுள்கிட்ட கிடையவே கிடையாது. எனக்கு கணக்கு என்றா கணக்கு தான். ஒவ்வொரு நாளும் இத்தனை பேரை நான் பிடித்தாக வேண்டும். எல்லாருக்கும் 7.5 வருடம். நீ புண்ணிய காரியத்துல ஈடுபட்டிருக்கிறதுனால உனக்கு வேண்டுமானா கொஞ்சம் தயவு காட்டுறேன், உன்னை 2.5 வருஷம் பிடிச்சிட்டு விட்டுறேன் என்கிறார் சனி பகவான். அனுமான் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் சனி பகவான் கேட்பதாக இல்லை. நான் 7.5 மணி நேரமாவது பிடித்து விட்டுத்தான் போவேன் என்றார் சனி பகவான். அதற்கு அனுமான், சரி பின் உன் இஷ்டம் என்றார். மேலும் நீ முதலில் என் உடலில் எங்கே பிடிப்பாய் என்று கேட்டார். அதற்கு சனி பகவான், தலையில் இருந்துதான் தொடங்குவேன் என்றார். உடனே அனுமார் வானரங்களே இங்கு வாருங்கள் என்று அழைத்தார். மேலும் அவர்களிடம், என் தலைக்கு ஒரு சும்மாடு கிடைத்து விட்டது, நம்முடைய வேலை இன்று சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன். எல்லோரும் எவ்வளவு கற்களை ஏற்ற முடியுமோ ஏற்றுங்கள் என்று கூறினார். முன்பே குறிப்பிட்டது போல சனி பகவானும் அனுமன் தலை மீது ஏறி அனுமாரை பிடித்து கொண்டார். அவருடைய 7.5 மணி நேரம் தொடங்கியது. அதே போல் வானரங்களும் சும்மாடாக அமர்ந்திருந்த சனீஸ்வரன் தலையில் கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக ஏற்றினார்கள். சனி பகவானுக்கு வழி தாங்க முடியவில்லை. இருந்தாலும் பல்லை கடித்து கொண்டு அனுமாரின் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். அனுமாரும் கடலில் கற்களை இறக்கும் பணியை ஆரம்பித்தார். ஒரு முறை இலங்கை வரை சென்றுவிட்டு கற்களை இறக்கிவிட்டு மீண்டும் இந்தியா வந்து சேர்ந்தார். இந்தியா வந்தவர், வானரங்களே சீக்கிரம் வாருங்கள், போன முறை கொஞ்சமாகத்தான் கற்கள் வைத்திருந்தீர்கள், அடுத்த முறை கொஞ்சம் அதிகமாக வையுங்கள், சீக்கிரம் வேலையை முடிக்க வேண்டும் அல்லவா என்றவுடன் வானரங்களும் வேலையை தொடங்கின. கற்களை அனுமாரின் தலையில் பிடித்து கொண்டிருந்த சனி பகவானின் தலை மீது அடுக்கின. முதல் தடவை விட சற்று கூடுதலாகவே கற்களை ஏற்றின. உடனே சனீஸ்வரன், ஐயோ வலி, உயிர் போகிறதே, என்னால் முடியவில்லை, வேண்டாம், என்னை விற்றுவிடு ஆஞ்சநேயா என்று கூறினார். உடனே அனுமார், நீதான் என்னை 7.5 மணி நேரம் கண்டிப்பாக பிடித்து விடுவேன் என்றாயே, ஆனால் இன்னும் 1 மணி நேரம் கூட முழுமையாக ஆகவில்லை, இன்னும் 6 மணி நேரம் மீதம் இருக்கிறது, அதற்குள் அலறுகிறாய், மீதம் இருக்கும் 6 மணி நேரமும் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட சனீஸ்வரன் அனுமாரின் காலை பிடிக்காத குறையாய் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சினார். அதற்கு அனுமன், அப்படியானால் நீ என் துதிப்பாடும் இடத்தில் என்னை வணங்கும் என் பக்தர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது, அப்படியே பிடித்தாலும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் அவர்களை விட்டு விலகும் போது அள்ளி கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும், இதற்கு சம்மதமானால் நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்றார். அப்படியே ஆகட்டும் பிரபு, இன்றிலிருந்து உன் பக்தர்களை நான் தொல்லை கொடுக்க மாட்டேன் என்று ஓடிவிட்டு
விட்டான் சனீஸ்வரன். இதனால்தான் அனுமனை கண்டால் சனீஸ்வரனும் பயப்படுவார் என்ற புராணம் சொல்கிறது. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.